குறிப்பிட்ட சில துறைகளில் மட்டும் ஆதிக்கம் செலுத்தாமல் காலத்திற்கு ஏற்ற சில துறைகளிலும் இந்திய இளைஞர்கள் ஈடுபட வேண்டும். அதனை கருத்திற்கொண்டே புகைப்படத்துறையில் அதிக அனுபவம் வாய்ந்த புகைப்பட வீடியோ கலைஞர்கள் இந்திய இளைஞர்களுக்காக இந்திய புகைப்பட ஒளிப்பதிவாளர் சங்கம் ஒன்றை தொடங்கியுள்ளனர். 6 மாதங்களுக்கு முன் தொடங்கப்பட்ட இச்சங்கத்தில் தற்போது 100க்கும் அதிகமான இளைஞர்கள் உறுப்பினர்களாக இணைந்துள்ளனர். இதர இனத்தவர்கள் ஆதிக்கம் செலுத்தும் புகைப்படத்துறையில் நம்மவர்களும் பீடுநடை போட வேண்டும் எனும் நோக்கில் இந்த சங்கத்தை தொடங்கியதாக கூறுகிறார் இந்திய புகைப்பட ஒளிப்பதிவாளர் சங்கத்தின் தலைவர் சுப்பிரமணியம் ஆறுமுகம். இந்த வீடியோ புகைப்பட துறையில் வந்துட்டு அந்நியரோட ஆதிக்கம் வந்துட்டு இப்போ ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. நம்மளோட திருமணம், பிறந்தநாள் போன்ற வைபவங்களை வந்துட்டு பிற இனத்தவர் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு காரணம் வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு அதிகமான பொருட்கள் இருக்கின்றது. இந்த சம்மந்தப்பட்ட உயர்தரத்திலான வீடியோ புகைப்பட கருவி இந்த மாதிரிலாம் அவங்கக்கிட்ட இருக்குது. நம்ம வீடியோ புகைப்பட ஒளிப்பதிவாளர்கிட்ட வந்து இந்த மாதிரியான கருவிகள் இல்லாததுனால நம்ம கொஞ்சம் பின்தங்கி வந்துக்கிட்டு இருந்தோம். இதை வந்துட்டு எப்படி இதுக்கு நிவர்த்தி காணுன்றதுக்காக நம்ம வந்துட்டு இந்த சங்கத்தை ஆரம்பித்தோம். இந்த சங்கத்தில் குறிப்பாக இந்த துறையில் ஈடுபட்டிருக்கிற இளைஞர்கள் இல்லை இந்த துறை சார்ந்த படிச்சுக்கிட்டு இருக்கிற இளைஞர்களை ஒன்று படுத்தி அவங்களுக்கு எங்களால் முடிஞ்சதை கற்றுத்தரணுன்ற நோக்கத்தில் தான் இந்த சங்கத்தை வந்து நாங்கள் தொடங்கினோம். முற்றிலும் இளைஞர்களும் இந்த துறையில் ஈடுபட்டிருக்கிறவங்களும் அவங்களுக்கு கைட் பண்ண சில சீனியர்களும் இருக்காங்க, மூத்த கலைஞர்களும் இதில் வந்து இணைஞ்சிருக்காங்க. மூத்த ஒளிப்பதிவாளர்களின் வழிகாட்டுதலில் ஒளிப்பதிவு தொடர்பான பட்டறைகள் பயிற்சிகள் இங்கு வழங்கப்படுகின்றன. ஒளிப்பதிவு கேமராக்களை எவ்வாறு கையாளுவது, புகைப்படங்கள் எடுப்பது போன்ற அடிப்படை பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. இந்த துறையில் இளைஞர்கள் நிபுணத்துவத்தை வளர்த்து கொண்டால் எதிர்காலத்தில் சிறந்து விளங்க முடியும் என சுப்பிரமணியம் ஆறுமுகம் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த படப்பிடிப்பு வந்துட்டு வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. இது படப்பிடிப்புன்னு சொல்கிறத விட இது ஒரு கற்றுத்தருதல் பாடம். ஸோ நம்ம பிள்ளைங்க வந்துட்டு நம்ம பையனுக்கு வந்துட்டு நம்ம இதில் ஈடுபட்டிருக்கிறவங்களாம் வந்துட்டு எதிர்காலத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கணும், இந்த துறையில் உருவாக்குன்ற நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செஞ்சோம். இதில் பல விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டாங்க, நம்ம இளைஞர்கள்லாம் வந்து கற்றுக்கிட்டாங்க. உள்நாட்டை தவிர்த்து இந்த 6 மாதங்களில் இச்சங்கத்தின் உறுப்பினர்கள் சிங்கப்பூரிலும் இந்தியாவிலும் பயிற்சி பெற்றுள்ளனர். பட்டறைகளை தவிர்த்து வெளிப்புற படப்பிடிப்புகளை சுயமாகவே ஒளிப்பதிவு செய்து அதனை முறையாக வடிவமைக்கும் பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. 2 மாதங்களுக்கு 1 முறை ஏற்பாடு செய்யப்படும் பட்டறைகளையும் பயிற்சிகளையும் தவிர்த்து இனி வரும் காலங்களில் பல்வேறு திட்டங்களையும் இளைஞர்களுக்கு வழங்க இந்திய புகைப்பட ஒளிப்பதிவாளர் சங்கம் தயாராக உள்ளது என கூறுகிறார் அதன் செயலாளர் ரகுபதி பெருமாள். ஸோ இதுக்கு பிறகு நம்ம என்னென்ன செய்ய போகிறோம்னா வந்து ஒரு இண்டோ ஃபோட்டோகிராஃபி நிக்கோன் சென்டரில், ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நன்மை அடையணும், ஒரு அவங்களோட ப்ரொஃபஷனை இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் செய்கிறோம். இது பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்த வர டிசம்பரில் வந்து ஒரு இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி கூட ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட வருங்கால திட்டம். அனுபவம் மிக்க ஒளிப்பதிவாளர்களின் வழிகாட்டுதலில் இங்கு இத்துறை குறித்து அதிகமாக கற்றுக்கொள்வதோடு சுயமாகவே ஒளிப்பதிவு செய்து தங்கள் படைப்பாற்றலை வழங்க வாய்ப்பு வழங்கப்படுவதாக கூறுகின்றனர் இளைஞர்கள். இதில் சேர்த்துக்கு முன்னுக்கு நான் வந்து கேமரா வச்சுருந்தேன், ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபோட்டோஸ் எடுப்பேன் ஒட்டுவில் வச்சு, அந்த சீனரிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எதுக்கு தெரியாது. அப்புறம் இங்கே சேர்ந்த பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தாங்க, ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் கண்டேன். இதுக்கு முன்னுக்கு வந்து நான் கேமரா எடுத்திருக்கேன், ஆனால் வந்து ஒரு சரியான முறையில் வந்து எடுத்ததில்லை. இன்றைக்கி வந்து சொல்லி கொடுத்தாங்க எப்படி வந்து கேமரா பாய்க்கிறது, எப்படி வந்து கரெக்டான ஒரு செட்டிங் எடுக்கிறதுன்னு அப்படி சொல்லி கொடுத்தாங்க. இதுக்கு முன்னுக்கு நான் அது மாதிரி பாய்ச்சதில்லை. இங்கே வரதுக்கு முன்னுக்கு பேசிக்னு ஒன்றும் இல்லை எனக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கேமரா பிடிச்சி எடுத்திருக்கேன், ஆனால் செட்டிங்லாம் விளாட தெரியாது எனக்கு, படம் கிளியராக இருக்குது. ஸோ இங்கே வந்து சொல்லி கொடுத்தாங்க செட்டிங்லாம் எப்படி செய்யறது, வெளிச்சமாக இருந்தால் எப்படி செட்டிங் பண்ணுறது, இருட்டில் எடுத்தால் எப்படி செட்டிங் பண்ணுறது. ஸோ அந்த செட்டிங்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. Oh 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 do 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 do
குறிப்பிட்ட சில துறைகளை மட்டும் நம்பியிராமல் இது போன்ற துறைகளில் ஈடுபட்டு இந்திய இளைஞர்கள் தங்கள் ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும். அதற்கான சிறந்த தளமாக விளங்குகிறது இந்திய புகைப்பட ஒளிப்பதிவாளர் சங்கம். ஆகவே நம்மவர்கள் இந்த வாய்ப்பினை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.